வழிமுறை செய்யப்பட்ட இந்த இடத்தில் இன்று எடப்பாடியின் கையாட்களும் ரவுடி கும்பலும் குண்டர்களும் சேர்ந்து மகளிரை அடித்து மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் அடித்து நகைகளை பறித்து திருட்டு செயலில் ஈடுபட்ட இவர்கள் இப்படி ஏன் ஈடுபடுகிறார்கள் என்றால், கொடநாட்டில் அம்மாவின் சொத்தையும் அம்மாவின் பொருட்களையுமே கொள்ளையடித்த எடப்பாடியின் கும்பல் இன்று தொண்டர்களிடமும் கொள்ளையடிக்க கைவரிசையை காட்டிவிட்டார்கள். அங்கு நடப்பது பொதுக்குழு அல்ல, அது பொய்க்குழு. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள் கியூஆர் கோடோடு அனைவரும் உள்ளே போகிறார்கள் என்று. கியூஆர் கோடு வந்து பாஸ் வந்து எல்லார் கையிலையும் இருக்குதுன்னு வைங்க, நானே உதாரணமாக கேட்குறேன், கியூஆர் கோடு பாஸ் இப்போ அந்த பாஸ் எடுத்துகிட்டு நான் கூட உள்ளே போகலாம். அத்துமீறி பொதுக்குழு உறுப்பினர் அல்லாதவங்க உள்ளே போய் காலையில் செல்ஃபி எடுத்து போடுறாங்க, ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, கியூஆர் கோடோடு உள்ளே போகிறாங்கன்றாங்க. ஏன் அனைத்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் தலைமை கழகத்துக்கு வர வச்சு கைரேகை எடுத்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட உள்ளே போயிருந்தா உண்மையான பொதுக்குழு உறுப்பினர் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஏன் செய்யலை, ஏன் செய்யலை? அவங்கவுங்க ஐடி கார்டை வந்து மாற்றி ஆள் மாறாட்டம் செஞ்சு உள்ளே போயிருக்காங்க. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் கூட்டின்னு போனமோ, யாரெல்லாம் நடுத்தரமான பொதுக்குழு உறுப்பினர்களோ அவர்களை தவிர்த்து விட்டு ஆட்களை செட் பண்ணி ஆள் மாறாட்டம் செய்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். சத்தியமாக சொல்கிறோம், உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள், உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் அனைவரும் ஐயாவின் இடத்தில் இருக்கிறோமே தவிர, அங்கு துரோகி கூட்டத்துக்கோ கொலைகார கூட்டத்திற்கோ நாங்கள் பின்புலமாக நிற்க விரும்பவில்லை. அம்மாவின் தலைமகன், அம்மாவால் இரண்டு முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், அம்மாவின் அருகாமையில் அனைத்து இடங்களிலும் அமர வைக்கப்பட்டவர் எங்கள் ஐயா ஓபிஎஸ். தர்மத்திற்காகவே வாழ்ந்தவர். இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் அவர் விட்டு கொடுத்தாரு, முதலமைச்சர் விட்டு கொடுத்தாரு, தனி எதிர்கட்சி தலைவர் விட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு நாங்கள்லாம் சண்டை போடும்போது கூட, ஐயா எங்களெல்லாம் வேணாமா, கட்சி வந்துட்டு கெட்டு போயிடும், நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வாட்டியும் விட்டு கொடுத்தாரு. ஏன் இந்த வாட்டி எடப்பாடியே 6 மணி 5 மணிக்கே எழுந்து போறாரு? பதவி அரிப்பா, பதவி அரிப்பா? 5 மணிக்கெல்லாம் எழுந்து போறீங்களே, என்ன அப்படி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு? 9 மணிக்கு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கறதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டு? ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பொதுக்குழு உறுப்பினரை உள்ள அனுப்புங்க, அப்ப நாங்க சொல்றோம் அது உண்மையான பொதுக்குழுன்னு. ஆள் மாறாட்டம் பண்ணி உள்ள போனாக்கா இங்க இருக்கிறவங்க ஒரு 6 பேர் பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் இருக்கிறோம், உள்ள 60-70 பேர் பொதுக்குழு உறுப்பினர் உள்ள உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அங்க பொதுக்குழு நடக்குது? யார் இருக்கிறாங்க? அது உண்மையான பொதுக்குழு அல்ல. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசாங்கம் இன்று நடந்த அநாகரிகமான வன்முறை வெறியாட்டத்திற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் ஐயாவிடம் உள்ளதால் ஐயாவின் மனு மீது விரைவில் பரிசீலனை செய்து எடப்பாடி துரோகியின் கும்பலை ஒதுக்கி வைக்க வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.